இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, மோசே மரித்த பின்பு கடவுள் தெரிந்து கொண்ட ஒரு தலைவன், ஒரு பாத்திரம் யோசுவாவாக இருக்கின்றது. இஸ்ரவேல் மக்களை வழிநடத்துவதற்காக யோசுவாவை தெரிந்து கொண்ட கடவுள் யோர்தானை கடக்கும்படியாக அழகாய் உதவி செய்கின்றார். புரண்டு வருகின்ற யோர்தான், ஆனால் இவர்கள் நடந்து செல்வதற்காக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுகிறார். எதிர்க்க எரிகோ இருக்கின்றது, ஆனால் கிருபையின் நிமித்தமாக அந்த எரிகோ வீழ்ந்து போகின்றதை, அந்த எரிகோவை மேற்கொள்ளுவதை யோசுவா கண்களினாலே காண முடிகின்ற காட்சிகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஒரு சிறிய பட்டினமாகிய ஆயியை அவர்களாலே வீழ்ச்சி செய்ய முடியவில்லை. ஏன் வீழ்த்த முடியவில்லை என்று சிந்தித்து பார்க்கும்பொழுது, யோசுவா கடவுளிடத்திலே எப்பொழுதும் விண்ணப்பம் செய்து ஒரு பணியை ஆரம்பிக்கின்றவன் அந்த இடத்திலே தன் சுயத்தை நம்பி செல்லுகின்றான். இரண்டாவது பார்க்கும்பொழுது, எரிகோவை வீழ்த்தி வருகின்ற பொழுது ஆண்டவர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னாரோ அதை அவர்கள் செய்கின்றார்கள். அங்கு இருக்கின்ற சுரூபங்களை கொண்டு வந்து இங்கே பதுக்கி வைக்கின்ற காரணத்தினாலே, யோசுவாவின் வேலையாட்கள் செய்கின்ற காரணத்தினாலே ஆண்டவருக்கு கோபம் உண்டாகி அங்கே சாபம் உண்டாகின்ற ஒரு காட்சியை பார்க்கின்றோம். எனக்கு பிரியமானவர்களே, பல நேரங்களிலே ஆண்டவர் எதை நம்மை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறாரோ அதை நாம் மீறி செய்கின்ற பொழுது ஆண்டவர் கோபமடைகின்றவராய் இருக்கின்றார். ஆண்டவருடைய கோபம் நம் மீது விழும் பொழுது அவருடைய கிருபை விலகுகின்றதாய் இருக்கின்றது. நமக்கு வரவேண்டிய வெற்றி நமக்கு வராமல் தடைப்பட்டு போகின்ற வீழ்ச்சியை காணக்கூடிய சில சூழ்நிலைகளை நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோசுவா 5:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. எத்தனை அருமையான வாக்குத்தத்தம் பாருங்க. இன்னைக்கு காலையில நான் உன்னோடு கூட இருப்பேன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப நம்ம இடத்திலே சொல்லுகின்ற ஆண்டவரை பார்க்கின்றோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு எதிராக நிற்பதில்லை என்று சொல்லி. நான் மோசேயோடு இருந்ததைப் போல, நான் யோசுவாவோடு இருந்ததைப் போல இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நம்மிடத்திலே சொல்லுகிறார், நான் உங்களோடு கூட இருக்கின்றேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பித்து, ஆண்டவரே இந்த பணியை நான் செய்ய முற்படுகின்றேன், ஆண்டவரே இந்த பணியை நான் செய்யலாமா, இதற்கு வேண்டிய எனக்கு ஒரு உதவியை தாங்க, இன்னைக்கு நீங்கள் செய்ய போகிற அந்த ஒரு முயற்சிக்கு ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய வல்லமையும் நம் மீது தங்க வேண்டும். பிரியமானவர்களே, அப்படி தங்க ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிப்போம். ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லுகின்ற சில காரியங்களை மீறி செய்யாமல் நாம் கவனமாக இருப்போம். அப்பொழுது நாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நமக்கு எதிராய் நிற்பதில்லை. குட் மார்னிங்.